நான் மிஸ் துதுகுடி இன்னைக்கு நம்ம சமையல் வீடியோ பார்க்க போறது கிடையாது இன்னைக்கு வந்து என் ஹஸ்பண்டுக்கு வந்து ஆபீஸ்ல இருந்து ஒரு கிறிஸ்மஸ் gift கொடுத்தாங்க நம்ம ஊர்ல எப்படி தீபாவளி நம்ம ஹிந்துஸ் நாடு இருக்கறனால நம்ம தீபாவளி ரொம்ப பிரசித்தி பெற்று நம்ம வந்து கொண்டாடுறோம் இல்லையா இது வந்து கேத்தலிக் கண்ட்ரி மெக்சிகோ அதனால வந்து இங்க கிறிஸ்மஸ் ரொம்ப பிரசித்தியா அவங்க கொண்டாடுறதனால எல்லா கிறிஸ்மஸ்க்கும் இங்க ஒரு gift வரும் நம்ம தீபாவளிக்கு என்ன கொடுப்பாங்க ஆபீஸ்ல இருந்து இந்தாப்பா உனக்கு ஒரு முட்டாய் டப்பா அப்படின ஒரு ஸ்வீட் பாக்ஸ் இல்லனா சில ஆபீஸ்ல நட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இங்க வந்து டிஃபரண்டா இருக்கும் மெக்சிகோல எப்பவுமே gift போன வருஷம் ரொம்ப டிஃபரண்டா வந்துச்சு அதுல முக்காவாசி சாமா எனக்கு என்னன்னு கூட தெரியல இந்த வாட்டி என்னமோ ஒன்னு வந்திருக்கு சாலாய் ஓகே நல்லா நீட் பேக் பண்ணிங்க பாருங்க போவெல்லாம் வச்சு நீட்டா பேக் பண்ணி இது ஒன்னு மட்டும் என் கண்ணல போடுது சரக்கு பாட்டில் ஷாம்பேன் அப்படின்னு நினைக்கிறேன் தோர்ந்து நம்ம பாத்துறோம் மெக்சிகோல வந்து கிறிஸ்மஸ் gifts எப்படி கொடுப்பாங்க அப்படிங்கறத நாம பார்க்கலாம் இது வந்து எம்ப்ளாயீஸ் மட்டும் கொடுக்கிறது சோ இன்னைக்கு நம்ம ஓபன் பண்ணி எப்படி இருக்கு நாம பாப்போம் இந்த கவர நான் அப்படியே ரஃப்பா நான் ஓபன் பண்றேன் இதுக்கு நீட்டா வந்து ஒரு ரெட் கலர்ல ஒரு பாக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிருக்காங்க அந்த பாக்ஸ்ல நீட்டா எல்லாத்தையும் பிளேஸ் பண்ணிருக்காங்க இதல ஓவனா பாத்துறலாம் நாம फर्स्ट நம்ம இந்த பாக்ஸ்ல இருக்குறதே பெரிய gift-ஆ நம்ம எடுத்துக்கலாம் இவனை தான் எழுத போறோம் ஓகே இது யாருன்னு பார்த்தா வாயே ரெதோந்தோ ஸ்பானிஷ்ல இருக்கு சித்ரா கிளாசிஃபிகாதா வாட் இஸ் திஸ் மா மைனேன் ஷாம்பேன் தானா ஷாம்பேன் ஓகே இது ஷாம்பேன் தானா சாரி எனக்கு ஐடியா கிடையாது சோ கிறிஸ்மஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு சரக்கு பாட்டில் ஷாம்பேன் ஓகே ओके அடுத்த பிகெஸ்ட் பொருள் நாம எடுத்துலாம் இது வந்து பிரெட்டன் கயேதாஸ் ஓகே திஸ் இஸ் பிஸ்கட் குக்கீஸ் ஃபார் கிட்ஸ் انا இது வந்து வித் வெஜிடபிள்ஸ் ஆன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் குக்கீஸ் வித் வெஜிடபிள்ஸ் அப்படிங்கறத நான் பாக்க கயேதாஸ் கான் வெதுரா அப்படிங்க எழுதி இருக்கு சாப்பிட்டா வெஜிடபிள் பிஸ்கட் எப்படி இருக்குங்கறது சாப்பிட்டாதான் தெரியும் ஓகேயா சோ இது செகண்ட் அடுத்தது பெருசு இதுதான் நம்ம ஊர்ல கொடுக்கற முட்டாய் டப்பா நம்ம ஊர்ல ஸ்வீட் கொடுப்பாங்க இங்க வந்து இது முட்டாயாக இருக்க கூடும் சாக்லேட்ஸ் ஓகே அடுத்து இதுவும் ஒரு சாக்லேட் இது வந்து ஆல்கஹாலிக் சாக்லேட் துரோன் அப்படிங்கிறது ஆல்கஹால் தானா துரோன் ஆல்கஹால் யா துரோன் துல்சே தே துரோன்னா துல்சே இஸ் ஸ்வீட் இனிப்பு தே துரோன் அப்படினா இது வந்து ஆல்கஹாலிக் சாக்லேட் பாத்தீங்கல்ல கிறிஸ்மஸ் gift-ல வர்றதுல இந்த வருஷம் வந்து பரவால முட்டையெல்லாம் வந்திருக்கு ஏதோ நம்ம சாப்பிடறமா இருக்கு போன வருஷம் இந்த gift வந்த gift-ல வந்து என்னால எதுவுமே சாப்பிட முடியல எல்லாமே ஆல்கஹாலாவே இருந்தது இந்த வருஷம் கொஞ்சம் பெட்டரா வந்திருக்கு அதுக்கு அப்புறம் இது வந்து பசிதாஸ் கான் சாக்லேட் இது வந்து வா பாசா ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ரைசின்ஸ் நம்ம ஊர்ல உலர் திராட்சை இருக்கு இல்லையா அதுல அத உள்ள இருக்கும் அந்த சாக்லேட் முக்கி எடுத்தா இப்படி இருக்கும் அந்த மாதிரி ஃபுல் சாக்லேட்ஸ் இது ஒரு பாட்டில்ல இருக்கு பசங்களா கொஞ்சம் பேசாமங்க கத்தாமங்க இதுவதா வந்து இது நல்லா இருக்கும் இது அடுத்த gift அடுத்து மை ஃபேவரட் ஃபெரோ ரோஷே வந்திருக்கு முட்டாய் இதுவும் ஓகே அடுத்து இது எனக்கு சத்தியமா என்னன்னு தெரியல சல்சா ரீகா ஏதோ ஒரு சல்சா இது அப்படியே சாப்பிடுவாங்களா சமைப்பாங்களா கூட எனக்கு தெரியாது ஐ அம் ரியலி சாரி அடுத்தது மன்கீதா கான் சீலே வாட் இஸ் மன்கீதா தா தெரியல மெக்சிகன் டிஷ் மெக்சிகன் டிஷ் இது வந்து வத்தல் தூள் அதாவது சாரி நிறைய பேர் என் சேனல்ல வந்து பாக்கும்போது வத்தல் தூள்னு வந்து சொல்றீங்களே அப்படினா என்ன அப்படி நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க அப்படினா வந்து chili powder chili powder வந்து மேல கோட் பண்ணி உள்ள ஏதோ ஒரு ஃப்ரூட் இருக்கு dry fruit அதுதான் அதுல பண்ண ஏதோ ஒரு முட்டாய் மெக்சிகன் ரெசிபிஸ் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல இந்த கடலை முட்டாய்லாம் அதே மாதிரி இவங்க ஊரின் ட்ரெடிஷ்னல் ஏன்னா இவங்களுக்கு ஹிஸ்டரி ரொம்ப ஓல்டு ஹிஸ்டரி பாத்தீங்களா சோ ட்ரெடிஷ்னலா நிறைய நம்ம ஊர் முட்டாய் நிறைய உண்டு நிறைய புளிப்பும் இனிப்பும் மிக்ஸ் ஆன மாதிரி நிறைய சேர்ப்பாங்க அதுல ஒண்ணுதான் இவன் ஓகே ஆனா மன்கீதாஸும் போட்டிருக்கு சாரி அப்படின்னா என்ன தெரியாது நான் ஸ்பானிஷ் ரொம்ப போர் ஓகே அடுத்தது காஃபே இது காபி தூள் இவங்க ஊர்ல வந்து நம்மள மாதிரி பால் எல்லாம் ஊத்தி எல்லாம் காபி குடிக்க மாட்டாங்க அந்த கடு காபி மாதிரி பிளாக் காபி சொல்லல ஜஸ்ட் வெண்ணில வந்து காபி தூள போட்டு நம்ம குடிப்பாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு இது நான் சத்தியமா நான் குடிக்க மாட்டேன் ரொம்ப அப்படியே கஷ்டந்துகிட்டு இருக்கும் அந்த மாதிரி ஒரு காபி தூள் வந்திருக்கு இது இன்ஸ்டன்ட்டா இருக்குமா அப்படிங்கறது எனக்கு தெரியாது நான் மெக்சிகன் காபி குடிக்கிறது இல்ல சோ இது ஒரு காபி தூள்
வாஸ்து சூப்பராக இருக்குது, பேக்கேஜிங்கும் சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு சனல் கையில் ஒரு பை, நம்ம ஊர் சுருக்கு பை பார்த்தீங்களா, அந்த சுருக்கு பையில் போட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ கஃபே. அடுத்தது டெக்கரேஷனுக்காக ஒரு ட்ரைடு ஆரஞ்சு, ட்ரைடு ஆரஞ்சு ஒன்று வச்சுருக்காங்க. இதை நான் யாரும் சாப்பிட மாட்டோம். அடுத்தது இது ஒரு சாக்லேட், இது வந்து நிறைய பேர் நிறைய சாக்லேட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் சீஸ் ஐயோ பார்த்திங்களா, சாரிங்க இது சீஸாங்க, நம்ம சீஸே ரொம்ப போர், என்ன சமையலும் பார்த்துருப்பீங்க சீஸ்லாம் யூஸ் பண்ணுறதில்ல, சாரி இது சாக்லேட் இல்லை இது சீஸ். அண்ட் தென் ஃபைனலி அவ்வளோதான் கடைசி, இதுக்குள்ளே ஒரு வைக்கோல் மாதிரிலாம் போட்டு அப்படியே சூப்பராக டெக்கரேஷன் எல்லாமே பண்ணி சூப்பராக வந்திருக்கு. இதுதான் மெக்சிகோவில் கொடுத்துருக்குற எம்ப்ளாயீஸ்க்கு கொடுத்துருக்க கிறிஸ்மஸ் குண்டான கிஃப்ட். ஓகே இப்படி தான் ஒவ்வொரு வருஷமும் வரும், போன வருஷம் நிறையவே இந்த சல்சா மாதிரி தான் நிறைய வந்துச்சு. சல்சா மீன்ஸ் சாஸ், ஓகே இங்கே அப்படி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி தான் இது எல்லாமே, உங்கள் எல்லாருக்கும் ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் இப்படி தான் மெக்சிகோவில் இருக்குமான்னு. ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்ப எனக்கு கூட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு. ஸோ இது வரைக்கும் அதெல்லாம் எதுவுமே காட்டினதில்லை, இந்த வாட்டி சரி நம்ம ஏன் இதெல்லாம் வந்து நம்ம மக்களுக்கு சொல்லக்கூடாதுன்னு சொல்லி தான் ஒவ்வொரு நான் ஷூட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இன்னும் நிறைய மெக்சிகோவை பற்றி நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஸோ ஃபாலோ மை சேனல். ஆடியோஸ்.